ஹாய், வெல்கம் டு லிட்டில் டைமண்ட் ஆர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணிங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராமு, கஸ்தூரி மேத்தி, கல்பாசி, ஸ்டார், அப்புறம் ஏலக்காய், ஜாதி பத்திரிங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க, நமக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சோம்பு, இலை, அப்புறம் வந்து ஏலக்காய், அதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஆனியன் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க, தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி சிக்கனில் வந்துங்க தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு மேக்னிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அது ஊறி இருக்கும், அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை 15 நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒன் ஸ்பூனுங்க. இப்போ நாங்கள் தேங்காய் பால் தண்ணி எடுத்துக்கிட்டோங்க. நான் இதில் ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன், இதுக்கு 2 படி போடணும் தண்ணி. கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதிஞ்ச உடனேங்க நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம ரைஸ் போட்டுடலாங்க. இப்போ வந்து நான் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டேங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது அரைவாசி ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இதில் கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம், லெமன் கொஞ்சம் புரிஞ்சிக்கலாங்க. இப்போ தம் வச்சுக்கலாம். இப்படி தம் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு தவை வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மேலே கொஞ்சம் தண்ணி இப்படி வச்சுக்கணும். இப்படி சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோன்னா பிரியாணி ரெடி ஆயிருங்க. ஃபேன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எம்மியான பிரியாணி ரெடி பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் ரைஸ் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது, நல்ல லாங்காகவும் இருக்குது. நல்லா பாருங்கள் எண்ணெய் பிசினா நல்லா இருக்குது பாருங்கள்.